இட்லி தோசை நீ என்ன வாங்கினாலும் அஞ்சு வகையான சட்னி இருக்குது. வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பாசம் வாங்கிட்டு போகணும் தான். நான் பரோட்டாவை நாட்டுக்குள்ளே தான் சாப்பிட வந்தேன். இப்போ சட்னி போந்துட்டுருக்கேன். சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலம் நாட்டுக்கோழி பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சஜஸ்ட் பண்ணார். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா சூலூரில் இருக்குது. இங்கே எப்படின்னா பரோட்டா நாட்டுக்கோழி பிச்சு போட்டது, ஆல்ரெடி பிச்சு போட்டு ஒரு இதில் வந்து அடிக்கிறாங்க. நம்ம கேட்ட உடனே அதை என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து வறுத்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சிக்கன்லேயே ரெண்டு வகை வச்சிருக்காங்க, ஒன்று வந்து ஸ்பைஸ், இன்னொன்று வந்து நான் ஸ்பைஸ். உங்களுக்கு நிறைய காரத்தோட சாப்பிடுவீங்க, சிக்கன் ஒன்று பரோட்டாவோட சாப்பிடுவீங்கன்னா அப்படி ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வாழையில் பரோட்டா இன்னும் வந்துருந்துட்டு பரோட்டா தான் இங்கே மெயினான மேட்ரு, எல்லாமே இருக்குங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் பல்லடம் ரோட்டில் டுவர்ட்ஸ் பல்லடம் போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு சூலூரில் வந்து இந்த பிளேஸ் இருக்குது. நான் லொக்கேஷன் கீழே போட்டுறேன், நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முள்ள போகலாம், பேசலாம், சாப்பிடலாம், வாங்க. சரி கைஸ், நம்ம வந்துட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னு இது வந்து பார்த்திங்கன்னா வெளியிருந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆறு டேபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ்லாம் வரீங்கன்னா உட்காந்துக்கலாம். ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு உள்ளே ஒரு சின்ன பாத் இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஒரு கொஞ்சம் ஸ்பேசியஸாக அழகாக வால்பேப்பர்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஃபேமிலியாக வரீங்கன்னா இந்த பிளேஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நேராக கூட்டு வந்துடுறாங்க. இங்கே என்னென்னா இட்லி நம்ம வாங்கியிருக்கோம். இட்லியே தோசை நீங்கள் என்ன வாங்கினாலும் அஞ்சு வகையான சட்னி இருக்குது. ஓகேவா, என்னென்ன சட்னி சொல்கிறேன்? தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, கொள்ளு சட்னி, பீட்ரூட்டு, கருவேப்பிலை, மொத்தம் அஞ்சு சட்னி இருக்குது. இது வந்து சாம்பார். ஓகேங்களா, மொத்தம் வந்து அஞ்சு சட்னி வந்து கொடுக்குறாங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து வச்சுக்கோங்களேன், இது வந்தீங்கன்னா பரோட்டா உங்களுக்கு நார்மலாக கொடுக்கக்கூடிய ஒரு காரமான கிரேவி. இது பார்த்தாலே எனக்கு வயிறுகிரெல்லாம் எரியுது, இப்போவே எரிய ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் கிரேவி இருக்குது, இது வந்து நார்மல் சால்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு இது வந்து ஸ்பெஷலான பரோட்டா. நீங்கள் பரோட்டா யூஸ்வலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மல் பரோட்டா வந்து 10 ரூபீஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸ்பெஷல் பரோட்டா இந்த மாதிரி வேணும், ஃப்ளஃபியாக வேணும், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து எலோ பரோட்டா இருக்குது. இதுக்குள்ளே எக்கு, சிக்கன், அப்புறமேட பரோட்டாலாம் போட்டு ரெடி பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் கொத்து பரோட்டா இருக்குது, அப்புறம் பிச்சு போட்ட நாட்டுக்கோழி. சரிங்களா, இதெல்லாம் தான் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட போகிறது இட்லி தான். ஒரு ரெண்டு இட்லி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு சட்னியாக டேஸ்ட் பண்ணலாம் என்ன. ஓகேவா, தக்காளி சட்னி, பீட்ரூட் சட்னி, கருவேப்பிலை சட்னி, கொள்ளு, வாவ் வேற லெவலில் இருக்குது பாருங்க. தேங்காய் சட்னி, சாம்பாருக்கு அப்புறமா வருவோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகலாம். இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆஹா, நல்லா சட்னி பைத்தியம் தெரியுமா? நான் வந்து நான் சாப்பிட்ட சட்னிகளை எத்தனையோ கடை வந்து தீபாவளி ஆகியிருக்கோம், அந்தளவுக்கு சட்னி சாப்பிடுவேன் நான். இது வந்து நல்லா பாருங்க, திருண்டு புட்டுன இட்லிக்கே நான் இவ்வளோ சட்னியை காலி பண்ணிட்டேன். ஆஹா, நல்லா புளியை போட்டு தேங்காய் வச்சு நல்லா அரைச்சிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த சட்னி. நெக்ஸ்ட்டு பீட்ரூட். இட்லி சூப்பராக இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பீட்ரூட் சட்னி அதோட அது அருமையாக இருக்குது. தக்காளி வாங்க, தக்காளி என்னோடய ஃபேவரெட்டு. தக்காளியும் தேங்காய் சட்னியும் என்னோடய ஃபேவரெட் எப்போவுமே. அடடா, நல்ல புளிப்பா, சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே கொள்ளு, நம்ம கொங்கு மாவட்டத்தில் அதிகமாக சாப்பிட்றது. கொள்ளு வந்து நல்லா வறுத்து அரைச்சிருக்காங்க, அந்த ஸ்மெல் வந்து தெளிவாக தெரியுது. தேங்காய் சட்னி டடா, எவ்வளோ ஒயிட்டாக, செம்ம ஒயிட்டாக இருக்கு பாருங்கள் சட்னி. இந்த மாதிரி சட்னி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொட்டுக்கடலை போட்டு சாப்பிட்ற சட்னி எனக்கு அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன் நான். வா, அம்மேசிங்காக இருக்குது, வேறு லெவல்றோம். சத்தியமாக அந்த சட்னிக்காகனே நான் இட்லி சாப்பிடுவேன், அந்தளவு அருமையாக இருக்குது. என்ன பண்ணலாம்னா எல்லா சட்னியும் ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம், எல்லாத்தையும் போட்டு பிசஞ்சட்டி பண்ணாங்க. அடடா, வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பாசம் வாங்கிட்டு போகணும் தான். வா, டூ குட். நெக்ஸ்ட் அப்படியே பரோட்டாக்கு வருவோம். பரோட்டா எப்படி இருக்கு பாருங்க, நாட்டுக்கோழி பிச்சு போட்டது. அப்படியே நல்லா இந்த பரோட்டாவை என்னம்மா வீசியிருக்காங்க பாருங்க, செம்மையாக இருக்குங்க அது. இது தனியாக ஊற வச்சு கூட செய்வாங்களாம்மா இந்த பரோட்டாக்காக. கூடவே நாட்டுக்கோழி, நிறைய பெப்பரை போட்டாங்க. பரோட்டா, பரோட்டா சிக்கனுக்கு அல்டிமேட்
நல்லா சின்ன வெங்காயம், இந்த பெப்பர் வந்து இப்போ சாப்பிடுவோம் நல்லா இருக்குது. பெப்பரும் அப்புறமேட்டு அந்த ஆனியனும் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு ஆயில்ல. இவங்க இந்த சிக்கனை வந்து நல்லா பிச்சு போட்டு தான் வச்சிருக்காங்க. நீங்கள் கேட்டோன்னா அந்த பிளேட்ஸில் இதே மாதிரி பிளேட்ஸில் வந்து முன்னாடி இருந்துச்சு, எடுத்து போட்டு வணங்கி தான் கொடுக்குறாங்க. எங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பெஷல் பரோட்டாவே ஆர்டர் பண்ணுங்கள். நார்மல் பரோட்டா உங்களுக்கு இந்த அளவுக்கு சாட்டிஃபைடாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த கடல் எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கும்முன்னு வாசமாக இருக்கும் பரோட்டா. வாசம் வாசம் ஒருத்த ட்ரைங் ஒன்றுமே. சட்னிலாம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லை, சும்மா ஊற்றி சாப்பிடுவேன் என்ன சொல்கிறீங்க? பரோட்டா வித் தேங்காய் சட்னி யார் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க தெரியாது, ஆனால் எனக்கு நல்லாயிருக்கும். ஓமை காட், அல்டிமேட்டியா சட்னி. நான் பரோட்டாவை நாட்டுக்குள்ளே தான் சாப்பிட வந்தேன், இப்போ சட்னி போந்துட்டுருக்கேன். சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த சால்னா. ஓகே, கண்டிப்பாக அதை நான் தொடமாட்டேன், உங்களுக்கு இருக்குங்கிறதா சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் அதிகமாக வெளியே சாப்பிட்றதுனால இந்த நாட்டு இதெல்லாம் காரமாக இருக்கிறதுல உள்ள விட்டோம்னா மேலே ஓவர். சால்னா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது, எல்லா இடத்துலையும் சாப்பிட்ற மாதிரி தான். ஒரு நார்மலான ஒரு சால்னா. சால்னா சிக்கன் அம்மா காம்பினேஷன். ஆனால் தெரிஞ்சு இந்த மாதிரி கடையெல்லாம் சில பேர் தெரிஞ்சவங்க தான் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோலையுமே நிறைய பேருக்கு தெரியும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்குது. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 PM டு 11 PM வரைக்கும் தான் இருக்குது. ஈவினிங் வாங்க, அல்டிமேட்டாக சாப்பிடலாம் பரோட்டா. நெக்ஸ்ட்டு கொத்து பரோட்டா. ஆக்சுவலாக என்ன ஒரு உண்மைனா செமையாக பசிச்சுது எனக்கு, அதனால் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வாயில் விட்டேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. நல்லா வெங்காயமும் முட்டையும் சேர்ந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது, புது மாப்பிள்ள புது பொண்ணு மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல இந்த முட்டை பரோட்டாவில் முட்டை பரோட்டா தான் பேர், ஆனால் முட்டை இருக்காது. இங்கே நிறைய முட்டை இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. க்ரீன் சில்லினா போட்டிருக்காங்க, அருமையாக இருக்குது. இந்த வெங்காயம் வந்து நிறைய நல்லா ரோஸ்ட் ஆகலை, ஒரு மாதிரி ஒரு பச்சை கலரில் பச்சை ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லோட அருமையாக இருக்குது. இது கூட சிக்கன் அப்படியே பொழந்து அப்படியே பிசைஞ்சு விட்டு அடிக்குமா, எலும்பா மட்டும் இருக்கக்கூடாது அண்டவா. செம்மையாக இருக்குது பாருங்கள் அது பார்க்குறதுக்கே. அல்டிமேட்டுங்க. நெக்ஸ்ட்டு கிளி, சும்மா கிளி. இதில் வந்து எக்கு சிக்கன்லாம் இருக்குது போல். எப்படி இருக்குது பாருங்க, அதே மாதிரி சிக்கன் பாருங்கள் நல்லா வந்து இப்படி எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதா? அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா, இங்கே பாருங்கள். இங்கேயெல்லாம் வந்து எக்லாம் இருக்குங்க, அதாவது உள்ளேயும் சென்ட்ரலையும் சிக்கனு, மேலேயும் சிக்கனு, பரோட்டா வந்து இடையில ததும்பிட்டு இருக்கு. ஐயோ என்னை விட்டுருங்க பாங்க மாதிரி இருக்குது. அருமையாக இருக்குது இந்த பரோட்டா, நல்லா ஊறி இருக்குது, செம்மையாக அந்த குழம்புல ஊறி சிக்கன் அதுவும் சேர்ந்து இந்த முட்டையெல்லாம் சேர்ந்து வேற மாதிரி இருக்குதுங்க. அது காரமெலாம் இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வா செம்மையாக இருக்குது. செம்ம சர்ப்ரைஸாக இருக்குது. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணவருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த கடை வந்து உண்மையாலுமே நல்லா டேஸ்ட் பட்டு உள்ளவங்க, நிறைய இந்த மாதிரி விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு நல்லபடியாக போய் சேரும். சார் ஃபைனலாக நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னே, எப்படி எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் தான் நம்மளோட கடையோட ஓனர். என்ன கேட்டுட்டே இருந்தார், எப்படி இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லிட்டு இருந்தார். நம்ம வீடியோவில் கூப்பிட்டேன்னு சொல்லலான்னு தான் நான் கூப்பிட்டேன். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ற பேர் பேச்சு முத்துங்க. எவ்வளோ நாளாக கட்டணும்? கடை வச்சே 2 வருஷம் ஆச்சுங்க. ஈவினிங்கில் மட்டும் ஏன் ரன் பண்ணுறீங்க? சார் இந்த பரோட்டா சாப்பிட்றவங்க அதிகமாக வந்து இரவு நேரத்தில் தானே விரும்புவாங்க, அதனால் உங்களுக்கு இந்த ஈவினிங்கில் வச்சுருக்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிச்சு போட்ட கோழி நம்ம கொடுக்கலாம், பரோட்டா கொடுக்கலாம் சொல்லி எப்படி யோசிச்சுக்கிறீங்க? சார் எங்கள் ஊர் பகுதியில் வந்து அந்த பரோட்டா கடைகள் அதிகமானது. அதை குற்றாலம் குற்றாலாங்க. அதே மாதிரி இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கங்கேஷ் கூட இருக்கிறாரு, அவர் வந்து இங்கே வந்து ஒரு கடையை போடுங்கன்னு சொன்னார். நான் ஆல்ரெடி ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இது பார்ட் டைமாக தான் நான் வச்சிருக்கிறேங்க. அதே மாதிரி அந்த 5 வகை சட்னி 5 வகை சட்னி ஒரு இட்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரட்டும் எங்களுக்கு. சிலவங்களுக்கு வந்து 5 வகை சட்னி கொடுக்கலாம்னு கொடுக்கும், அதில் எனக்கு ஒரு விருப்பமாக இருந்துச்சு, இங்கே நல்லா போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு. செமையாக இருக்குது. அதாவது வந்து எனக்கு அந்த சட்னியில் சிலர் வந்து நீங்கள் சும்மா ஒரு சாம்பாரோ சட்னியை கொடுத்துட்டு அப்படி முடிச்சிருக்கலாம். ஒரு நல்ல ஃபுட் கொடுக்கணுங்கிறக்காக ஒரு 5 சட்னி ஒரு 4 சட்னி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கும்போது அந்த இட்லியோட தொட்டுட்டு சாப்பிடும்போது ஒரு நல்லா இருக்கு. எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க, எஸ்பெஷலி அந்த கொள்ளு சட்னி நல்லா வறுத்து அரைச்சிது, பரோட்டா கோழி
வேற லெவல் சார். அது நம்ம கூட சொல்லுங்கிறதா கூப்பிட்டேன். அண்ட் இவரோட கடையோட லொகேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே கீழே மென்ஷன் பண்றேன். இந்த சைடு போறீங்கன்னா மறக்காம நிறுத்தி சாப்பிடுங்க. உங்களை வந்து அந்த அளவுக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ரொம்பலாம் யோசிச்சு வராதிங்க, அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு யோசிச்சு வராதிங்க. நான் அதனாலதான் உங்ககிட்ட சொல்லணுங்கிறத இவ்வளவு தூரம் நம்ம கூட்டம் வந்து நிற்க வச்சேன். நானே நம்ம சாரு, அப்புறமேட்டு நம்மளோட விக்கி பக்கத்துல வந்து இன்னொருத்தர் லைட் பிடிச்சிட்டு இருக்காரு. பை.